வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் 8th யூனிட்டில் வரக்கூடிய ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ப்ரோஸுக்கான ஷார்ட் ஆன்சர்ஸ் மற்றும் பேராகிராஃபை தான் டீட்டெயில்டாக தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பார்ப்போம். வை வாஸ் ஜாக்ஸ் மதர் ஆங்க்ரி? ஜாக்குடைய அம்மா ஏன் கோபமாக இருந்தாங்க? ஜாக் சோல்டு த கவ் ஃபார் 5 மேஜிக்கல் பீன்ஸ். He did not bring any money, so she was angry. ஜாக்குடைய அம்மா ஜாக் கிட்ட தான் வீட்டில் இருந்த ஒரு பசுமாடை விற்றுட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் ஜாக் விற்கிறதுக்கு மாட்டை எடுத்துகிட்டு போகும்போது வழியில் ஒரு நபரை பார்க்குறான். பணம் எதுவும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்காமல் அவர்கிட்ட இருந்த மேஜிக்கல் பீன்ஸ் விதைகளை மட்டும் வாங்கிக்கிட்டு தன்னுடைய பசுமாட்டை அவருக்கு கொடுத்துட்றான். இப்படி கொடுத்துட்டு அவன் வெறும் கையோடைய வீட்டுக்கு திரும்புகிறான். அதை பார்த்த உடனே அம்மா கோபமடைகிறாங்க. செகண்ட் க்வெஸ்சன், வை வாஸ் ஜாக் சர்ப்ரைஸ்டு வென் ரீச்சிங் த ஸ்கை? ஜாக் வானத்தை ரீச் பண்ணும்போது ஏன் சர்ப்ரைஸ்டாக ஃபீல் பண்ணான்? ஜாக் வாஸ் சர்ப்ரைஸ்டு பிகாஸ் ஹீ சா த ஹென் லேயிங் எ பர்ஃபெக்ட் கோல்டன் எக். ஜாக் அந்த பீன் ஸ்டாக் மேலே ஏறி வானத்தை நோக்கி அந்த கொடியிலே போயிட்டுருக்கான். அங்கே ஒரு அரண்மனையை பார்க்குறான். அங்கே ஒரு கோழி ஒன்று முட்டையிடுது. அந்த முட்டை தங்க முட்டையாக இருக்குது. அதனால தான் ஜாக்கு சர்ப்ரைசிங்காக அந்த கோழியை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆச்சரியமாக. வாட் டிட் ஜாக் ஃபைண்ட் வென் ஹீ ரீச்டு த டாப்? ஜாக் அந்த பீன் ஸ்டாக்கில் ஏறி உச்சிக்கு போன உடனே அவன் என்ன விஷயத்தை பார்த்தான்? ஹீ ஃபவுண்ட் அவுட் எ பேலஸ் வென் ஹீ ரீச்டு த டாப். ஜாக் அந்த பீன் ஸ்டாக்கோடைய டாப்புக்கு போன உடனே அந்த டாப்பில் ஒரு அரண்மனையை பார்க்குறான். இது தேர்ட் க்வெஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன். க்வெஸ்டின் நம்பர் 4, வாட் டிட் ஜாக் சி இன் த காசில்? ஜாக் சா இன் த பேலஸ் எவ்ரி திங் பிக் அண்ட் எ ஜெயிண்ட். ஜாக் அண்ட் த காசில், காசில்னா அரண்மனை அதாவது பேலஸ் அப்படின்னு ஆன்சரில் இருக்கு இல்லையா, அதுவும் க்வெஸ்டின் இருக்கிற காசிலும் ஒன்று தான். காசில்னா அரண்மனை, அதுக்கு இன்னொரு டேர்ம் பேலஸ். Jack saw in a palace everything big and a giant. அந்த பேலஸில் இருக்கிற எல்லா பொருளுமே பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவன் ஜெயிண்ட் மாதிரி மிகப்பெரிய அளவில் இருந்தான். இதெல்லாம் தான் ஜாக் அந்த காசில் பார்த்தான். க்வெஸ்சன் நம்பர் 5, வாட் டிட் த ஜெயிண்ட் ஈட் ஃபார் மீல்? மதிய உணவாக அந்த ஜெயிண்ட் என்ன சாப்பிட்டாரு? த ஜெயிண்ட் ஏட் 5 ஷீப் ஃபார் ஹிஸ் மீல். 5 ஆடுகளை மதிய உணவாக அந்த ஜெயிண்ட் சாப்பிட்டான். அதை ஜாக் பார்த்துருக்கான். க்வெஸ்சன் நம்பர் 6, வேர் டிட் ஜாக் ஹைட் வென் ஹீ சா த ஜெயிண்ட்? ஜெயிண்ட்டை பார்த்த உடனே ஜாக் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டான்? ஜாக் ஹைட் இன் அ கபோர்ட் வென் ஹீ சா எ ஜெயிண்ட். அலமாரிக்குள்ளே போயிட்டு ஜாக் ஒளிஞ்சிக்கிட்டார். எப்போ? ஜெயிண்ட்டை பார்க்கும்பொழுது. 7th க்வெஸ்டின், வாட் டிட் ஜாக் இன்டென்ட் டு டேக் வென் த ஜெயிண்ட் வாஸ் அஸ்லீப்? ஜெயிண்ட் தூங்கும்பொழுது அந்த பேலஸ்லேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போகணும்னு ஜாக் நினச்சா, அது என்ன? ஜாக் இன்டென்டட் டு டேக் எ ஹென் விச் லே கோல்டன் எக் வென் த ஜெயிண்ட் வாஸ் அஸ்லீப். அந்த ஜெயிண்ட்டுடைய அரண்மனையில் இருக்கிற கோழி தினமும் தங்க முட்டையிடுது. அந்த கோழியை ஜெயிண்ட் தூங்கும்பொழுது தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடணும்னு நினச்சான். க்வெஸ்சன் நம்பர் 8, வாட் டிட் த ஹென் டூ வென் ஜாக் பிக்ட் இட் அப்? ஜாக் அந்த அரண்மனையில் இருந்த அந்த கோழியை பிடிக்கும்போது அந்த கோழி என்ன செஞ்சிச்சு? த ஹென் ஸ்க்வீக்டு வென் ஜாக் பிக்ட் இட் அப். ஜாக் அந்த கோழியை பிடிக்கும்போது அது சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிடுச்சு. க்வெஸ்சன் நம்பர் 9, வாட் டிட் ஜாக் டூ வென் த ஜெயிண்ட் வர்க் அப்? ஜெயிண்ட் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே ஜாக் என்ன பண்ணான்? வென் த ஜெயிண்ட் வர்க் அப், ஜாக் கிளைம்டு டவுன் த பீன் ஸ்டாக் வித் த ஹென். ஜெயிண்ட் எழுந்த உடனே அந்த பீன்ஸ் கூடையை பிடிச்சி ஜாக் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். க்வெஸ்சன் நம்பர் 10, வாய் டிட் ஜாக் ஆஸ்க் ஃபார் அன் ஆக்ஸ்? ஜாக் எதுக்கு கோடாலி கேட்டான்? ஜாக் ஆஸ்க்டு ஃபார் த ஆக்ஸ்
to cut down the beanstalk so the giant would not reach him. அந்த பீன்ஸ்டாக்கை கட் பண்ணுறதுக்காக ஜாக் கோடாலி கேட்டான். அந்த பீன்ஸ்டாக்கை கட் பண்ணி விட்டால் தான் ஜெயிண்ட் வந்து அவனை பிடிக்காமல் இருப்பான். அதனால் ஜாக் இந்த இடத்துல கோடாலி கேட்குறான். இப்போது இந்த லெசனுடைய பேராகிராஃப் ஆன்சரை படித்து அதோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஜாக் இஸ் அ புவர் லிட்டில் பாய் ஹூ லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட் வித் ஹிஸ் மாம். ஜாக்ன்றது ஒரு ஏழ்மையான பையன். அவன் தன்னுடைய அம்மா கூட ஒரு ஃபாரஸ்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். Jack's mom tells him to sell the cow in the market for money. Jack உடைய அம்மா ஜாக் கிட்ட ஒரு நாள் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பசுமாடை விற்றுட்டு நீ கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு அவங்ககிட்ட மாட்டை ஓட்டி அனுப்புகிறாங்க, மார்க்கெட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு. On the way to market, Jack meets a man who says he has a magic bean seeds. அந்த மாட்டை விற்கிறதுக்காக ஜாக் வந்து மார்க்கெட்டுக்கிட்ட போயிட்டுருக்கான். போகிற வழியில் ஒரு நபர் வந்து ஜாக்கை சந்திக்கிறாரு. ஏன் தாங்கிட்ட மேஜிக் பீன்ஸ் சீட்ஸ் விதைகள் இருக்குது, மேஜிக் பீன்ஸோட விதைகள் தாங்கிட்ட இருக்குன்னு ஜாக் கிட்ட சொல்கிறார். ஜாக் டிசைட்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் த கவ் ஃபார் த மேஜிக்கல் பீன்ஸ். மாட்டை விற்கிறதுக்காக கொண்டு போன ஜாக்கோட மனசு மாறிடுது. அந்த மேஜிக் பீன்ஸ் விதைன்னு சொல்கிறாரு, அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்மளோட மாட்டை அவர்கிட்ட கொடுத்துடலான்னு ஜாக் பீன்ஸ் விதையை வாங்கிக்கிட்டு மாட்டை அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டான். ஒன்ஸ் ஹிஸ் மதர் கேம் டு நோ திஸ் ஹீ கெட்ஸ் வெரி ஆங்க்ரி வித் ஜாக் அண்ட் த்ரோஸ் த பீன்ஸ் அவுட் த்ரூ த விண்டோ. ஜாக் இந்த மாதிரி மேஜிக் பீன்ஸை வாங்கிக்கிட்டு மாட்டை கொடுத்துட்டு வந்தது விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அதனால் அவன் வாங்கிட்டு வந்த மேஜிக் பீன்ஸ் விதைகளை ஜன்னல் வழியாக அவங்க அம்மா தூக்கி வெளியில் போட்டாங்க கோபத்தில். வென் ஜாக் வேக்ஸ் அப் த நெக்ஸ்ட் மார்னிங் ஹீ ரியலைசஸ் தட் த பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டட் இன் டு அ ஜெயிண்ட் பீன்ஸ் ஸ்டாக். மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த பீன்ஸ் செடிகள் மரம் போல் வளர்ந்து ரொம்ப உயரமாக போயிடுச்சு. பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மரம் மாதிரி காட்சி அளிக்குது அந்த பீன்ஸ் கொடி. ஜாக் கிளைம்ஸ் அப் த பீன்ஸ் ஸ்டாக் அண்ட் ஃபைண்ட் அ ஜெயிண்ட் காசில். ஜாக்கு அந்த கிளை வழியாக, அதாவது அந்த கொடி வழியாக ஏறி போய் பார்த்தா உச்சில் ஒரு அரண்மனையே இருக்குது அந்த பீன்ஸ் கொடியில். தேர் ஜாக் சா எ மேஜிக்கல் ஹென் விச் லே எ கோல்டன் எக்ஸ். அந்த அரண்மனையில் ஒரு கோழி ஒன்று இருக்குது, அது தினமும் தங்க முட்டை இட்டுக்கிட்டு இருக்கு. ஜாக் வாண்ட்ஸ் டு டேக் த ஹென் வித் ஹிம். அதை பார்த்த ஜாக்குக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, இந்த கோழியை எப்படியாவது நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு. பிஃபோர் த ஜெயிண்ட் வோக் அப் Jack runs to the beanstalk and quickly climbs down. ஜெயிண்ட் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோழி எத்திக்கிட்டு ஓடிடலான்னு கோழி எத்திக்கிட்டு ஓடுறோம். அந்த கோழி கத்தி ஜெயிண்ட்டை எழுப்புகிற மாதிரி சத்தம் போடுது. த ஜெயிண்ட் ஃபாலோஸ் ஹிம். அந்த கோழி கொத்தின கோழி கத்தின சத்தத்தில் ஜெயிண்ட்டு ஜாக்கை துரத்துக்கிட்டே வரார். ஒன்ஸ் ஜாக் கெட்ஸ் டவுன் த பீன்ஸ்டாக் ஹீ கட்ஸ் த பீன்ஸ்டாக் காசிங் த ஜெயிண்ட் டு ஃபால் டு டெத். கீழே இறங்கின ஜாக் ஒரு ஆக்ஸை எடுத்து அந்த கொடியை வெட்டிட்டான். மேலே இருந்து அந்த ஜெயிண்ட் கீழே விழுந்து இறந்துட்டான். ஸோ இதுதான் இந்த லெசனுடைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கான காமன் பேராகிராஃப் தான் உங்களுக்கு இப்போ நான் படித்து காட்டியிருக்கேன். இந்த ஒரு பேராகிராஃப் படிங்க, இந்த லெசனுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.